நான் உங்கள் உங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதைக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீட்லேயே எல்லாருமே இருந்து எல்லா நோய் பரவாமல் இருக்கிறதுக்காக நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும், எல்லாத்தையும் அதை வேண்டி வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த கதையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்து தீர்க்கமாக கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிற 10 ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பார்க்குறதுக்காக கடவுள் ஒரு நாள் நேரில் வராது. நேரில் வந்தோடனே கடவுள் வந்து கேட்குறாரு எல்லாத்துக்கிட்டையுமே, 10 ஃப்ரெண்ட்ஸ்ட்டையும் கேட்குறாரு, ஏப்பா எல்லாருமே இங்கே என்னையே நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சரி எல்லாருமே வேண்டிய வரங்களெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வரிசையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து எனக்கு அளவு ஃபுல்லாக தான் பணம் வேணும் அப்படிங்கிறாரு, அவர் பணம் ஃபுல்லாக கிடச்சிது. எனக்கு அண்ணன்ல குறையாத தங்கமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, அவருக்கு எல்லாமே கிடச்சிது. அதுக்கப்புறம் கடவுள் இப்படி கேட்குறவங்களுக்கு எல்லாமே உடனே குடிச்சுட்டே இருக்காரு. மிகப்பெரிய நடிகை, நான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்னையுமே பார்க்குற மாதிரி நான் நடிப்பதை வந்து மிக திறமையானவனாக இருக்கணும் அப்படின்னு 3வது ஆள் கேட்குறாரு. 4வது ஆள் என்ன சொல்கிறாருன்னா, பேரழகு வேணும், இந்த உலகமே பார்த்து என்னை பார்த்து பயங்கர மாதிரி பேரழகு வேணும் அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லாரும் ஒவ்வொன்றா அப்படியே வரிசையாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் வரிசையாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேட்குறது எல்லாத்தையும் கடவுள் வந்து டக்கு டக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிச்சதுக்கப்புறம் 10வது ஆள் வந்து கேட்குறாரு. 10வது ஆள் வந்துட்டு யோசிச்சுட்டு, கடவுளே இந்த உலகத்திலே கடைசியாக நிம்மதினு சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாழ்வு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கடவுள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நீ 9 பேர் போயிருங்க, நீ 10வது ஆள் நீ மட்டும் இங்கே உட்காருப்பா, நான் வந்து இப்போ உனக்கு வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாத்துக்குமே ஒரே கன்ஃபியூஸ். அந்த இவனை போய் லூஸ் மாதிரி, என்னடா நீ இப்போ போய் கேட்டுருக்க கடவுள்கிட்ட என்னென்னமோ, நாங்களும் அந்த நிம்மதிக்காக தான் எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிட்டு இருக்கோம், நீ பாடி இப்படி கேட்குறீ அப்படின்னு சொல்லி, சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு நீங்களா போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் எல்லோரும் கிளம்பிடுறாங்க. வெளியே போயிட்டு தாண்டானுங்க, அவங்களால வெளியே போக முடியல. இந்த 10வது மனுஷனுக்கு என்ன கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறதுலே இது அவங்க திங்கிங்லாம் ஓடிக்கிறது. சரி என்ன வெயிட் பண்ணியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாசப்படியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 10வது மனுஷன் அங்கே உட்காந்து கடவுளையும் நினச்சிட்டு இருக்கான், அப்பாடா கடவுள் எப்படியோ நம்மகிட்ட வந்து பேச போகிறாரு, நம்மளை வந்து பார்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷத்துலேயே அப்படியே தெளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஆகிட்டே இருக்குது. டைம் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே கையில் இருக்கிற பொருட்கள், பணம், செல்வம் இது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. மறந்துட்டு இங்கே என்ன நடக்க போகுது, கடவுளை வந்துட்டு என்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு உத்வேகத்திலேயே அவன் பாட்டுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக பார்த்துட்டே இருக்காங்க. கடைசியில் அவங்களோட சொந்தமாக இருக்கிற மகிழ்ச்சியை கூட அவங்க அதில் இழந்துடுறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாருன்னா, கடவுள் நம்மகிட்ட வந்து பேச போகிறாருன்ற முழு மன திருப்தியை அப்போவே அவர் அடைஞ்சிட்டு போயிடுறாரு. இந்த கதையிலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்னதான் இருந்தாலும் முழுசாக மனசு சம்மதம், நம்ம மனசில் வந்து நம்ம நல்லவங்களாம் நினைக்கணும், நல்லதே பண்ணணும். அப்படி நல்லதே பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரியான மன சந்தோஷம் கிடைக்கும். மன சந்தோஷத்துக்காக தான் இப்போ எல்லாருமே அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிம்மதி தான் மிகப்பெரிய வரமாக இருக்குது. இப்போ மனசை வந்து நம்ம நல்லதை வச்சுக்கிட்டோம்னா, நம்ம 4 பேத்துக்கு நல்லது பண்ணணும், நான் யாருக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே இறைநிலைக்கு இடையான நிலையாக கருதப்படுது. ஸோ அதனால் எல்லாருமே மனசை தெளிவாக வச்சுக்கணும், எல்லாத்துக்குமே உதவி செய்யணும். எந்த ஒரு நேரத்துலையும் நம்ம தளர்வடைஞ்சிடக்கூடாது. கடவுளை முழுசாக நினச்சிக்கிட்டே இருந்துட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் முழு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.